கவுதை புயலால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்றாவது நாளாக விடிய விடிய கொட்டிய கனமழையால் பழையாற்றின் சோழன் திட்டு தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான கவுதை புயலால் குமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மழை கொட்டியது. நேற்றிரவும் பெய்ய தொடங்கிய மழை விடிய விடிய வெளுத்து வாங்கியது. இறைச்சல்குளம், தாழக்குடி, திட்டுவிளை, தடிக்கார கோணம், கீரிப்பாறை, தோவாளை, ஆரல்வாய் மொழி, சுசீந்திரம், கொட்டாரம், சுவாமி தோப்பு, அகஸ்தீஸ்வரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. குமரி மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையால் பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பழையாற்றின் குறுக்கே ஆசிரமம் பகுதியில் அமைந்துள்ள சோழன் திட்டு தடுப்பணையில் மதகுகள் வழியாக வெள்ளம் வெளியேறி வருகிறது. சோழன் திட்டு தடுப்பணை கரையோரம் உள்ள உதிரப்பட்டு, ஆசிரமம், சுசீந்திரம், கற்காடு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டிய மழையால் பழையாற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பழையாற்றில் நேற்றைய வெள்ளத்தை விட ஒரு மடங்கு அதிகம் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சுமார் ஒரு வார காலமாக மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த மழை நேற்று மிந்தா நேற்று கொஞ்சம் ஜாஸ்தியாகி நேற்று இன்னும் ஜாஸ்தியாகி இந்த சபரி அணையில் ஃபுல்லாக நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இப்போ மக்களுக்கு அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. கரையோர பகுதியில் இருக்கும் மக்களெல்லாம் கொஞ்சம் மேடான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. குமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 4,242 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணைக்கு தற்போது வினாடிக்கு 2,485 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையில் இன்று காலை நீர்மட்டம் 43.13 அடியாக உள்ளது. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணை அணையில் தற்போது 60.75 அடி தண்ணீர் உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,112 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.